அரசு ஊழியர்களுக்கு ஒய் பிரேக் எனப்படும் 5 நிமிட யோகா இடைவேளையை நாடு முழுவதும் அறிமுகப்படுத்த மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. ஏற்கனவே இந்த திட்டம் நாட்டின் 6 பெருநகரங்களில் அமல்படுத்தப்பட்டு வரவேற்பு பெற்றதை தொடர்ந்து பணி செய்யும் இடத்தில் ஊழியர்களின் மன அழுத்தத்தை குறைக்க மத்திய பணியாளர் அமைச்சகம் இந்த நடவடிக்கையை எடுத்துள்ளது. 9 மாவட்ட ஊரக உள்ளாட்சி தேர்தலை முன்னிட்டு அதிமுக பணிக்குழு நியமிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன், கோகுல இந்திரா, காமராஜ், பெஞ்சமின், சோமசுந்தரம் ஆகியோர் காஞ்சிபுரம் மாவட்ட பொறுப்பாளர்களாகவும், தங்கமணி, வளர்மதி, பாண்டியராஜன், சிட்லப்பாக்கம் ராஜேந்திரன், ஆறுமுகம், கந்தன் ஆகியோர் செங்கல்பட்டு மாவட்ட பொறுப்பாளராகவும் நியமிக்கப்பட்டுள்ளனர். இதேபோல பிற மாவட்டங்களுக்கும் முன்னாள் அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள், மாவட்ட செயலாளர்கள் பொறுப்பாளர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர். இசைக்கருவிகள், ஆடை ஆபரணங்கள் வாங்க 500 நாட்டுப்புற கலைஞர்களுக்கு தலா 10,000 ரூபாய் நிதியுதவி செய்யப்படும் என அமைச்சர் தங்கம் தென்னரசு அறிவித்துள்ளார். இதேபோல கீழடி அகழாய்வுக்கு தேவையான 34 பணியிடங்களை உருவாக்கி பராமரிக்க 1.58 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறியுள்ளார். கடலூர், திருப்பூர், விருதுநகர் ஆகிய மாவட்டங்களின் நகராட்சி பள்ளிகளில் தலா 1 ஆசிரியருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. கடலூரில் மட்டும் 3 நாட்களில் 4 ஆசிரியர்களுக்கு கொரோனா பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. காங்கிரஸ் தனது கொள்கைகளை இழந்துவிட்டு ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற எவ்வித சமரசமும் செய்ய தயாராக இருப்பதாக அக்கட்சியின் மூத்த தலைவர் பீட்டர் அல்போன்ஸ் விமர்சித்துள்ளார். 2019 நாடாளுமன்ற தேர்தலில் ராகுலை பிரதமர் வேட்பாளராக அறிவித்த போது காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயே சிலர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை என கூறிய அவர், நாடெங்கும் சரிவை சந்தித்துக் கொண்டிருக்கும் காங்கிரஸ் கட்சி ஸ்டாலின் மாடலை பின்பற்ற வேண்டியது அவசியம் என சொந்த கட்சிக்கே அறிவுரை கூறியுள்ளார். கேரளாவின் பாலக்காடு மாவட்டத்தில் இருக்கும் மாத்தூர் பஞ்சாயத்து அலுவலகத்தில் வழக்கமான பேச்சு மொழியில் இருந்த சார், மேடம் என்ற ஆங்கில வார்த்தைகளை பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதற்கு பதிலாக சேட்டன் அதாவது அண்ணா என்றும் அல்லது சேச்சி அதாவது அக்கா எனவும் உரிமையுடன் அழைக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பொது பிரச்சினைக்காக பஞ்சாயத்து அலுவலகம் வரும் மக்களுக்கும் அதிகாரிகள் மற்றும் மக்கள் பிரதிநிதிகளுக்கும் இடையில் நட்பு முறையை உருவாக்க இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாம். தமிழ் இலக்கிய புத்தகங்களை திராவிட களஞ்சியம் என அடையாளப்படுத்தினால் மிக கடுமையான போராட்டங்களை திமுக அரசு எதிர்கொள்ள நேரிடும் என நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் எச்சரித்துள்ளார். திராவிட திரிபுவாதிகள் தற்போது தமிழ் புத்தகங்கள் மீது கை வைக்க முனைந்திருப்பது வன்மையான கண்டனத்துக்கு உரியது என கூறியுள்ள அவர், கால்டுவெல் என்ற ஆங்கிலேயர் திராவிடம் என்று சொல்லிவிட்டார் என்பதற்காக திராவிட களஞ்சியம் என அழைப்போம் என்று சொல்வது தமிழர் அடையாள அழிப்பு முயற்சி எனவும் விமர்சித்துள்ளார். அறப்போர் இயக்கம் தயாரித்த சேவை பெறும் உரிமை சட்டத்தின் வரைவு தமிழக முதலமைச்சர் ஸ்டாலினிடம் வழங்கப்பட்டது. அரசு சேவையை பெறுவதில் இருக்கும் மிகப்பெரிய பிரச்சனைகளான லஞ்சம் மற்றும் தாமதம் ஆகியவற்றை தீர்ப்பதில் இந்த சட்டம் ஒரு மைல்கல்லாக இருக்கும் எனவும் அறப்போர் இயக்கம் கூறியுள்ளது. காவிரி கூக்குரல் இயக்கம் சார்பில் தமிழகத்தில் கடந்த 2 நாட்களில் 1,23,000 மரக்கன்றுகள் நடப்பட்டுள்ளதாக அதன் மாநில ஒருங்கிணைப்பாளர் தமிழ்மாறன் கூறியுள்ளார். இது தொடர்பாக ஈஷா அறக்கட்டளை வெளியிட்டுள்ள அறிக்கையில் 485 ஏக்கர் நிலப்பரப்பில் தேக்கு, வேங்கை, சந்தனம், செம்மரம், மலைவேம்பு, குமிழ்தேக்கு, கருமருது, மகாகனி போன்ற மரங்கள் நடவு செய்யப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். காவிரி நதிக்கு புத்துயிர் ஊட்டும் முயற்சியாக மரம் நடவு செய்யப்பட்டுள்ளது. ஒரு பெண் இருட்டிலிருந்து வெளிச்சத்துக்கு வர எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியிருக்கு. அதுலயும் மீடியா வெளிச்சம் ஒரு பெண் மேல விழ பல தடைகளை தாண்டி வர வேண்டியிருக்கு. பல திறமைகள் இருந்தும் சரியான ஃபெசிலிட்டிஸ் இல்லாத பெண்களுக்கு மீடியா துறையில வாய்ப்புகள் கிடைக்க என்ன வழி? ஆனா இப்போ அதுக்கான வழி வந்திருக்கு. globalfashionshows.com போய் ரெஜிஸ்டர் பண்ணுங்க. உங்களோட வாய்ப்புகள் உங்க வீட்டு கதவை தட்டும்.